மிக ஆதங்கத்துடன் உங்களுடைய இன்றைக்கு பேச வருகிறேன். இந்த ஓசூர் நீண்ட நாளாக பேரூராட்சியாக இருந்து 92 நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 2011 சிறப்பு நிலை நகராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2016 மாநகராட்சி ஆக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த மாநகராட்சி என்ற வார்த்தைக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல், ஆதாரங்கள்னு சொன்னால் எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லாமல் செவற்றிலும் அரசு அலுவலகங்களும் மாநகராட்சி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறத தவிர அதற்கான செயல்பாடுகளை நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை. இந்த நிலையில் இந்த மாநகராட்சிக்கு தேர்தல் நடந்து புதிய மேயர் அவர்களும் 45 கவுன்சிலர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். எந்த விதமான வேலையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறார். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஆசியாவிலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய பகுதி என்று சொன்னால் ஓசூர் என்று எல்லா இடத்திலையும் சொல்கிறார்கள். இங்கு சுமார் 2000 தொழிலகங்கள் இருக்கிறது. அதிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களெல்லாம் இங்கு குடியிருக்கிறார்கள். எந்த விதமான வசதிகளும் இல்லாமல், ஒரு சுகாதாரம் எடுத்துக்கொண்டால் சுகாதார மேம்பாடு கிடையாது. அத்தனை சாலைகளும் போடப்படவில்லை, குடிநீர் வசதி செய்யப்படவே இல்லை. இன்னும் பல்வேறு இடங்களிலே இந்த கட்டமைப்பு மாநகராட்சி என்றால் என்ன என்று தெரியாத நிலையில்தான் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் செயல்படுவதாகத்தான் நான் என்னுடைய நிலையிலே நான் கருதுகிறேன் என்று சொன்னால், இந்த பேரூராட்சியில் கடைசியாக நான் தான் தலைவராக இருந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய முயற்சியின் காரணமாக நகராட்சியாக செய்யப்பட்டது. அதற்காக நான் இன்றைக்கு மிகவும் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையிலே நான் தவிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அன்றைக்கு நகராட்சி ஆன காரணத்தினால் இன்றைக்கு மாநகராட்சி ஆகிறது. ஆனால் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை, அரசாங்கமும் எங்களை கண்ணெடுத்து பார்ப்பதில்லை. இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டிலே வருமானம் வரக்கூடிய பெரிய பகுதி என்று சொன்னால் ஓசூர் தொழிற்பேட்டையிலே வரக்கூடிய வருமானம். அதில் ஒரு 10% பணத்தையாவது இங்கு செயல்படுத்தியிருந்தால் இன்றைக்கு இது வந்து மாநகரம் நல்ல முறையிலே பொலிவு பெற்றிருக்கும். ஆனால் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இந்த பகுதி ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியாக மாற்றாந்தன் மனப்பான்மையுடன் நடக்கிறதையோ என்ற நிலைமை இங்கு வருகின்ற காரணத்தினால இந்த நகரம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் அவர்களை போட்டால் ஒழிய எந்த விதமான செயல்பாடுகளும் நடக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணையாளர்கள் எல்லாம் அவர்கள் அந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவிலே அவர்களுக்கு கிடையாது. மற்ற வகையில் அதிகாரம் செலுத்தலாம், டேக்ஸ் போடுறதுலையோ பணம் வசூல் பண்ணுறதுலையோ பில்டிங் சாங்ஷன் பண்ணுறதுலையோ பண்ணலாம், ஆனால் மற்ற அதிகாரங்கள் எடுபடாது. ஓசூரில் அது இல்லாமல் இப்போ வந்து நல்ல முறையில் ஒரு திட்டம் போடுவதற்காக நகராட்சி திட்டப்பணிகளில் ஓசூர், திருப்பூர் போன்ற மதுரை போன்ற நகரங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஆனால் எந்த விதமான வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய மாநகர வாசிகளுக்குத்தான் மிகவும் கேவலமான நிலைமையில் இருக்கிற காரணத்தினால் மீண்டும் மீண்டும் உங்கள் மூலமாக இந்த அரசாங்கத்தை நான் வேண்டிக் கொள்வது, ஒரு நல்ல முறையிலே சீர் செய்வதற்காக ஒரு அதிகாரியை நியமியுங்கள், உங்களுடைய கண்ணை திறந்து எங்கள் ஊரை பாருங்கள் என்று நான் இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக அரசுக்கு விண்ணப்பம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.